ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுக்கிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலம் ஆகிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போல்லாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்திங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான், ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதையெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா இவன், ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானான். இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது? ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன், நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணலை, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான், அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன், ஒரு மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன். ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது. எடை கூடியிருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமாக போயிட்டுது, குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான். சரி ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோடு வெளியில் வந்தான். அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னான். உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். ஒரு மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான், ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தேனி சாப்பிட்டுது, எடை கூடலை, அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் அது உடம்பில் ஒட்டும். அவசரத்துலேயும் பயத்துலேயும் சாப்பிட்டா அது சரியாக ஜீர்ணமாகாது. இன்னொரு ராஜா இருந்தார், அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும், அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான், சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா, ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான். அது காதுகிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு, இவன் விடுதலை ஆயிட்டான். ஒரு ஊரில் நாலு நண்பர்கள் இருந்தாங்க. நாலு பேரும் சோம்பேறிகள். நாலு பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறதில்ல. இருந்தாலும் சோம்பேறித்தனத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆள் முழு சோம்பேறி. இவங்க நாலு பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும், நாலு பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில் ஒரு ரூபா காசு கிடந்தது தரையில். அவங்க கண்ணில் அது பட்டுது. அதனால் அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரை சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் இவனோட மோசம், அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான், அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை. ஆக கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை. என்னத்துக்கு அனாவசியமாக உடம்பை வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டே வந்தான். ரூபாய்க்கு நாலு பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான். இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில் கிடந்ததை ஒரு ரூபா அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னானா. ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை. பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில் ஒரு கோவில், சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னா ஒருத்தன், அதுதான் சரின்னு நாங்கள் மற்றவங்களும் அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வெளியில் வந்திருக்காரு. இவங்களை பார்த்தாராம், ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ரெண்டு நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த நாலு பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிட்ணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே, தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னானா. அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறிக்கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால் முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான். இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது. அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்கிறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான், உடனே நாலு பேரும் வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க.
அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க நாலு பேரும் அசையாமல் படுத்து கிடக்குறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார், ஒருவேளை பசி தாங்காமல் செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னும் பயந்தார். அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய குழி இருந்தது, அதில் ஒவ்வொருத்தரையாக இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார், காலால் மிதித்தார். அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மானு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா, மற்ற மூணு பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார், இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாரான். கிராமப்புறங்களில் இப்படி ஒரு கதையை சொல்கிறது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதையை சொல்கிற நீதி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்துதான், அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு. அதில் ரெண்டாவது பரிசு யாருக்குன்னு அறிவித்தாங்க. ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவித்தாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்தனானான், ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னானான். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார், ஜென் குரு. அவரை தேடிட்டு ஒரு மன்னர் வந்தார். வந்தவர் ஜப்பான் மன்னர். தோட்டக்கலையை பற்றி தெரிஞ்சிட்டு போகிறதுக்காக அவர் வந்தார். எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த குரு விவரமாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, மூணு வருஷம் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் சொன்னார், நான் கற்றுக் கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்கள் போகலாம், போய் தோட்டம் அமைக்கலாம், அதுதான் உங்களுக்கு பரிசு. தோட்டம் அமைச்ச பிறகு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் இங்கே என்னவெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதையெல்லாம் அங்கே செயல்முறையில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். மன்னர் போனார். அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினார். அழகான மரங்களையும் செடிகளையும் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 1000 தோட்டக்காரர்களை பயன்படுத்தி 3 வருஷங்கள் முயற்சி பண்ணி அந்த அழகான தோட்டத்தை உருவாக்கினார். குருகிட்டேருந்து செய்தி வந்தது, நாளைக்கு வந்து தோட்டத்தை பார்க்குறேன் அப்படின்னு. மன்னர் உடனே சுறுசுறுப்பாயிட்டார். முதல் நாளே தோட்டத்தை சுத்தப்படுத்தினார். ராத்திரி பூரா யாரும் தூங்கலை, எல்லாருக்கும் தோட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலை. அது அந்தந்த இடத்துல ஒழுங்காக இருக்குதா அப்படின்னு சரி பார்த்தாங்க. ஒரு தவறும் இல்லாத வகையில் அதை ஒழுங்குபடுத்தினாங்க. மறுநாள் குரு வந்தார், தோட்டத்தை பார்த்தார். அவருக்கு கோபம் வந்துட்டுது. மன்னருக்கு ஆச்சரியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. மெதுவாக குருக்கிட்ட போய் எல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படின்னார். எல்லாம் சரிதான், ஆனாலும் எங்கே அந்த பொன்னிற காற்று அப்படின்னார். உதிர்ந்த இலைகள், பொன் மஞ்சள் நிற இலைகள் காற்றில் அப்படி புரண்டு ஓடுவதை நான் பார்க்க முடியவில்லையே அப்படின்னாராம். அது இல்லாமல் இந்த தோட்டம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்காது, இதில் பாடல் இல்லை ஆடல் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் இந்த தோட்டம் ரொம்பவும் செயற்கையாக தெரியுதேன்னாராம். மன்னர் இப்போ தான் யோசனை பண்ணார், கீழே கிடந்த காஞ்சி போன இலைகள் மட்டும் இல்லை, மரத்தில் இருந்த காஞ்சி போன இலைகளையும் அப்புறப்படுத்தி சுத்தமாக வச்சிருக்கிறார். இறப்பும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான், மரணம்ங்கிறது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல, அதை நிரப்பும் ஒரு பகுதி தான் அது. மரணம் இல்லையில் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. இப்போ அந்த தோட்டம் அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு ஓவியம் மாதிரி உயிர் இல்லாமல் இருக்கு. குரு ஒரு வாளியை கையில் எடுத்துக்கிட்டார், தோட்டத்தை விட்டு வெளியில் போனார். ஏற்கனவே வீசி எறிந்த அந்த சருகுகளை எல்லாம் அள்ளி கொண்டுகிட்டு வந்தார். உள்ள எல்லா இடங்கள்லையும் அதை வீசினார். உடனே காற்று அந்த காய்ந்த சருகுகளையும் பழுத்த இலைகளையும் அசைக்க ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அங்கே சலசல சத்தம், சங்கீதம், இலைகளின் நடனம், ஓவியம் மாதிரி இருந்த அந்த தோட்டத்துக்கு இப்போ உயிர் வந்துட்டுது. இதுதான் அந்த பொன்னான காற்று அப்படின்னாராம் குரு. மன்னருக்கு புரிஞ்சுது, மிகப்பெரிய ஜென் கேள்வி ஒன்று உண்டு. உம்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய குருவை பார்த்து துறையை ஒருத்தர் கேட்டாராம், இலைகள் எல்லாம் கீழே விழுந்து மரங்கள் மொட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும், இதுதான் கேள்வி. இதுக்கு உம்மான் சொன்ன பதில், பொன்னான காற்று, தி கோல்டன் விண்டு அப்படின்னாராம். இதுக்கு என்ன விளக்கம்னா, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய மனசிலிருந்து கீழே விழுந்து உனது உள்ளுணர்வானது மொட்டையாக நிற்கும் நிலைதான் அது. உனது வேர்களின் அருகில் காற்று வீசுகிறது, எல்லா எண்ணங்களும் உன்னிலிருந்து வெகு தூரத்துக்கு புரண்டு கொண்டே சென்று விடுகிறது. நீ அவற்றை கடந்து விட்டால் நீ அவைகளுக்கெல்லாம் மேலெழுந்து கீழே பார்ப்பவனைப் போல நிற்க ஆரம்பித்து விடுவாய்.
அதுதான் தியானம் என்பது அப்படின்னு சொல்றாங்க. தியானம்ங்கிறது எண்ணத்துக்கு எதிரானது இல்லை, தியானம்ங்கிறது எண்ணங்களை கடந்து செல்வது தான். அதுக்கப்புறம் நாம் வந்து பொன்னிற காற்றில் ஆட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பெரியவர்கள் சொல்றது. என்கிட்ட ஒருத்தர் வந்து தோட்டம் அமைக்கணும்னு யோசனை கேட்டு வந்தார். எல்லாம் சொல்லி கொடுத்தேன், செடிகள்லாம் செழிப்பாக வளரணும்னா வேர் காயாமல் பார்த்துங்கோ, தினமும் தண்ணி விடுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஒரு மாதம் கழித்து அவர் தோட்டத்தை பார்க்கறதுக்காக போனேன். போய் பார்த்தா எல்லா செடியும் வாடி கிடக்குது. என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்கன்னு, நீங்கள் சொன்னபடி தான் செஞ்சேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். வேர் காயாமல் பார்த்துக்க சொன்னீங்க, தினமும் ஒரு தடவை எல்லா செடியையும் ஒவ்வொன்றா பிடுங்கி பார்த்து வேர் காயாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சினேன், அவ்வளவுதான் அப்படின்னார். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சுருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர சனிக்கிழமை வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்று கொண்டு வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, சுவராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசிச்சு பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும் அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்ப பண்ணிக்கிட்டான், மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோகன்னு சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டுது பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுறோம். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு ஒரு பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம். காஞ்சிபுரத்தில் பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா, ஏன் இப்படி செய்யலை? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டிவிட்டார்,
ராஜா கட்டின கோயிலை விட பெருசா. அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை, அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி. அது வந்து மனசால் கட்டின கோயில், மனசுக்குள்ளே இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டாரு, அது நாம் கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார். சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால் முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவன் விரும்புகிறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார். அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேனு நினச்சான். போனான், அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பார்ப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம்தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான். காஞ்சிபுரத்தில் பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா, ஏன் அப்படி செய்யலை? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டிவிட்டார், ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை, அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி. அது வந்து மனசால் கட்டின கோயில், மனசுக்குள்ளே இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டாரு, அது நாம் கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார். சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால் முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவன் விரும்புகிறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார். அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில் அவன் குடிசை,
அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேனு நினச்சான். போனான், அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பாருப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம்தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான். ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது, கடைசி காலம். நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார், நண்பர்களே நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுக்கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார், அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டுது, உடனே எழுந்திரிச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதித்து பார்த்தாங்க, இதய துடிப்பு, நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்போவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி, தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க, தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகரப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார், அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர், தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னானா இவன். டேய், ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா,
பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா.